ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்தரங்க முடியை வேக்சிங் செய்கிறீங்களா? அப்போ இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும். வாங்க நீ கதை பற்றி பார்க்கலாம். பிரேசிலிய மெழுகு என்பது அந்தரங்க முடியை அகற்றும் ஒரு வழியாகும். நீங்கள் இந்த வழியை பின்பற்றி உங்கள் அந்தரங்க முடியை அகற்ற முடிவு செய்கிறீர்கள் என்றால், இதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் தங்கள் தலைமுடி அதிகமாக இருந்தாலும் அல்லது நீளமாக இருந்தாலும் விரும்புவார்கள். ஆனால் உடலின் மற்ற பாகங்களில் உள்ள முடி அவர்களை எப்போதுமே கவர்ந்திழுக்காது. எப்போதும் அக்குள் மற்றும் அந்தரங்க பகுதியில் இருக்கும் முடிகளை அகற்ற அவர்கள் முயற்சி செய்வார்கள். சில பெண்கள் ஷேவிங் செய்து முடியை அகற்றுகிறார்கள். இது பாதுகாப்பான வழி இல்லை. சிலர் கை மற்றும் கால்களில் இருக்கும் முடியை பிரேசிலிய மெழுகால் அகற்றுகிறார்கள். மற்றவர்கள் ஷேவ் செய்கிறார்கள். அந்தரங்க முடி அகற்றுதல் என்பது ஒரு பொதுவான நடைமுறையாகும். 2017 US நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் ஆய்வில் இது பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுக்களுக்கான அதிக ஆபத்துடன் இணைக்கப்படலாம் என்று கூறுகிறது. இன்னும் சிலர் ஷேவ் அல்லது முடியகற்றும் கிரீம்களை அந்தரங்க பகுதியில் பயன்படுத்துகின்றனர். ஆனால் பிரேசிலிய மெழுகு என்பது அந்தரங்க முடியை அகற்றுவதற்கான பிரபலமான முறைகளில் ஒன்றாகும். ஆனால் அந்தரங்க முடியை மெழுகுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்னென்ன என்றுதான் பார்க்கப் போகிறோம். முதலில் பிரேசிலிய மெழுகு என்றால் என்ன? முன் பின் மற்றும் இடையில் உள்ள முடிகள் உட்பட உங்கள் அந்தரங்க முடியை முழுமையாக அகற்றுவது இதில் அடங்கும். பிரேசிலிய மெழுகு அமர்வின் போது அந்தரங்க பகுதியில் சூடான மெழுகு தடவப்பட்டு மெழுகின் மேல் ஒரு துணிப்பட்டை வைக்கப்பட்டு பின்னர் அந்த துண்டு துண்டிக்கப்பட்டு வேர்களிலிருந்து முடியை அகற்றும். இந்த வழிமுறையில் சில நிமிடங்கள் நீங்கள் முடியின்றி இருக்க முடியும். ஆனால் அந்தரங்க முடியை மெழுகுவதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நீங்கள் புறக்கணிக்க முடியாது. உங்கள் அந்தரங்க பகுதியில் உள்ள சருமம் சிவந்திருப்பதை கண்டால் பாதிக்கப்பட்ட பகுதியில் குளிர்ந்த ஒத்தடம் கொடுக்கலாம். 24 மணி நேரத்திற்கு ஆழமான உரிதல்களிலிருந்து விலகி இருங்கள். ஏனெனில் இது அந்தரங்க பகுதியை சூரியனால் பாதிப்படைய செய்யும். சுமார் 24 மணி நேரம் உடலுறவில் ஈடுபடாதீர்கள். இதனால் மைக்ரோடியர்ஸ் குணமடைய நேரம் கிடைக்கும். அதே போல 24 மணி நேரம் தண்ணீரை அதிகம் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் இது எரிச்சலை உண்டாக்கும், மெழுகு வலியை ஏற்படுத்தும். குறிப்பாக அந்தரங்க பகுதி போன்ற உணர்திறன் வாய்ந்த பகுதிகளில் இதை பயன்படுத்தும் போது கடுமையான வலியை ஏற்படுத்தலாம். இந்த செயல்முறையானது வேர்களிலிருந்து முடியை அகற்றுவதை உள்ளடக்கியது. இது தற்காலிக அசௌகரியத்தை ஏற்படுத்தும். வலி அளவுகள் தனிப்பட்ட சகிப்புத்தன்மையை பொறுத்து மாறுபடும். அந்தரங்க முடியை வேக்சிங் செய்த பிறகு சிகிச்சை அளிக்கப்பட்ட இடத்தில் சிவத்தல், வீக்கம், லேசான எரிச்சலை அனுபவிப்பது பொதுவானது. இது பெரும்பாலும் ஒரு தற்காலிக பக்க விளைவு மற்றும் பொதுவாக சில மணி நேரங்கள் முதல் ஒரு நாள் வரை சரியாகிவிடும். முடி மீண்டும் வளரும்போது தோலின் மேற்பரப்பிற்கு அடியில் சிக்கிக்கொள்ளும் போது உள்ளுறுப்பு முடி ஏற்படுகிறது. இது சிறிய வலிமிகுந்த புடைப்புகள் மற்றும் சிவத்தலுக்கு வழிவகுக்கும். வழக்கமான உரித்தல் மற்றும் சரியான பிந்தைய மெழுகு பராமரிப்பு ஆகியவை முடிகள் வளரும் அபாயத்தை குறைக்க உதவும். அந்தரங்க பகுதியில் உள்ள தோல் மென்மையானது, மேலும் மெழுகு அதை அதிக உணர்திறன் கொண்டதாக மாற்றலாம். இது சரும சிவத்தலுக்கு வழிவகுக்கும். வலி மற்றும் சரும சிவத்தல் வழக்கமாக ஒரு நாள் அல்லது அதற்குள் குறைகிறது. ஆனால் எரிச்சலை தவிர்ப்பது முக்கியம். எனவே அந்தரங்க முடியை வேக்சிங் செய்து அகற்றிய பின் இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டாம். அனுபவமற்ற அல்லது கடினமான வேக்சிங் சில சமயங்களில் சிராய்ப்பு அல்லது தோல் சேதத்தை விளைவிக்கும். அதனால்தான் பயிற்சி பெற்ற மற்றும் அனுபவம் வாய்ந்த நிபுணரால் உங்கள் அந்தரங்க முடியை வேக்சிங் செய்வது நல்லது. வேக்சிங் செய்யும் போது தொற்று அல்லது ஒவ்வாமை ஏற்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக பயன்படுத்தப்படும் மெழுகு அல்லது பிந்தைய மெழுகு பொருட்கள் உங்கள் தோல் வகைக்கு ஏற்றதாக இல்லை என்றால் உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். எந்த ஒரு பொருட்களுக்கும் உங்களுக்கு ஒவ்வாமை இல்லை என்பதை உறுதி செய்து நோய் தொற்றின் அபாயத்தை குறைக்க சரியான சுகாதாரத்தை பின்பற்றவும். அந்தரங்க முடி அகற்றும் முறையை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் தோல் வகை, வலி தாங்கும் தன்மை மற்றும் விரும்பிய முடிவுகளை கருத்தில் கொள்வது அவசியம். எனவே பிரேசிலிய மெழுகு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் இப்போது நான் சொல்ல போகிறவற்றை முயற்சி செய்யலாம். ஷேவிங்,
ஒரு பொதுவான மற்றும் ஒப்பீட்டு அளவில் விரைவான விருப்பமாகும். ஆனால் ரேசர் எரிதல் வளர்ந்த முடி மற்றும் வேகமாக மீண்டும் முடி வளர வழிவகுக்கும். சருமத்தின் மேற்பரப்பில் முடியை கரைக்கும் டிபிலேட்டரி கிரீம்கள், ஆனால் அவை கடுமையான இரசாயனங்களை கொண்டிருக்கலாம். தோல் எரிச்சல் அல்லது ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தலாம். லேசர் முடி அகற்றுதல் நீண்ட கால தீர்வை வழங்குகிறது, ஆனால் இதற்கு பல அமர்வுகள் தேவை, விலையும் அதிகம். கத்தரிக்கோல் அல்லது எலக்ட்ரிக் ட்ரிம்மர்களை கொண்டு ட்ரிம் செய்வது, இது குறைவான ஊடுருவும் விருப்பமாகும். இது அந்தரங்க முடியை குறுகியதாக வைத்திருக்கும். இது வளர்ந்த முடிகள் மற்றும் எரிச்சல் அபாயத்தை குறைக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.